காத்து வாங்கிய இந்தி போராட்டம் கதறிய திராவிட கும்பல் அதாவது இந்த இந்தின்னு ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க ஆனால் ஃபெயிலியரு அதுதான் உண்மை இந்த உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா சத சேக்குப்பா சேப்பாக்க சேகு வேறா அவர் ஏதோ எல்லாமே தெரிஞ்சவர் மாதிரி வந்து அவர் வந்து பில்டப்லாம் போட்டு பார்த்தாரு பருப்பு வேகலை அஞ்சுக்கு அஞ்சு விசில் குக்கரில் வச்சா கூட அந்த பருப்பு வேகாதுன்னு அவங்களுக்கு தெரியல பாவம் ஏன்னா இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சித்தாந்தம் அப்ப எல்லாம் மக்கள் முட்டாளிக்கிட்டு நீங்க எதை பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது இன்னைக்கெல்லாம் ஆறு வயசு குழந்தைய கேட்டா கூட தெல்ல தெளிவாக இருக்கிற பூரா நெட்டு அது இதுன்னு போய் போய கழிவு ஊத்திடுவேன் இந்தி போராட்டம் வந்து எதுக்காக ஏன் எதுக்குங்கிற கேள்வி வைக்கக்கூடிய காலம் வந்துருச்சு அப்ப எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க இஷ்டத்துக்கு ஆடினீங்க இன்னைக்கு வந்து மக்கள் அப்படி இல்லை அதை புரிஞ்சுக்கிறனும் இந்த ஜனநாயக மாணவர் அமைப்புன்னு ஒரு அமைப்பு இந்த கருப்பு சட்ட கும்பல் மோடிக்கு எதிராக வந்து பிட் நோட்டீஸ் கொடுக்குறது அது இதுன்னு பல வேலையை செஞ்சுட்டு இருக்கிறானுங்க அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் போராட்டத்துக்கு ஆள் இல்லை திரா திமுக வேலையே ஆள் இல்லை திராவிட கும்பலே ஆள் கிடையாது எல்லாமே ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து தூண்டி விடுறானுங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க அப்போவும் மாணவர்களாக போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா பெற்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியுது மாணவர்களுடைய தாய் தந்தையருக்கு நல்லாவே தெரியுது ஏன் இன்னும் ஒருபடி மேலே போயிச்சோம்னா திமுக காரனுக்கே நல்லா தெரியுது இது வந்து நல்லா சம்பாதிக்கிறதுக்கு இங்கே போடுற ஆட்டம் அதனால் வந்து இது தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி அத்தனை பேர் ஒதுங்கிட்டாங்க இது ஃபெயிலியர் ஆகி போச்சு அப்போது வந்து மாணவர்களை போட்டு இழுக்கிறாங்க மாணவர்கள்லாம் எந்த மாணவர்களுமே வந்து ஆதரவுலாம் கொடுக்கல அதனால் என்னடா பண்ணுறது தெரியாம நுந்தி உட்காந்துட்டு இருக்கேன் ஆமாம் நீ கொடுக்குற இரநூறு வாவாய்க்கு வந்து எவ்வளோ தான் கோவம் அவனு வலிதங்கள்லாம் வாங்கி கட்டிக்கிறேன் ரெண்டாவது இரநூறு வாவாயை வச்சுட்டு என்ன பண்ணுறதாம்மா அன்னைக்கு பொருளாதாரத்துக்கு சரி இன்னைக்கு தான் உங்கள் திமுக அரசு தானே இஷ்டத்துக்கு வந்து பருப்புலேருந்து அத்தனையுமே வந்து வேலை ஏற்று பண்ணியிருக்கு ஏன் நீங்கள் வாங்கி கொடுக்க குவார்டர்லேயே கூட ஏதோ ஒரு நாற்பது ரூபாயோ ஐம்பது ரூபாய் ஹெச் பண்ணாலும் சொல்கிறாங்களே ஆ அதை ஹெச் பண்ணி விட்ட அப்போ நீங்கள் இதே எச்சு பண்ணி கொடுக்கணும்ல நீங்கள் இதை வந்து இன்னும் இரநூறுவாய்தான் கொடுத்துட்ருக்குறீங்க அதனால வந்து உங்களுக்கு கூட்டம்லாம் வராது இது ஃபெயிலியரான சித்தாந்தம் இதை கொண்டு போய் இந்த பருப்பு வந்து வேற எங்கேயாவது கீ பிரமிட்டு போய் சொல்லுங்க உட்காந்து கேப்பார் விடிய விடிய ஏன்னா அவருக்கு வேறு அதில் டைம் பாஸுக்கு ஆனா வந்து ஹிந்தி போராட்டத்தை தூண்டி வரும் நபர் தானே இவர் அதனால அவர்கிட்ட போய் சொல்லுங்க உங்க பருப்பு வெந்தாலும் வேகம் யார்கிட்ட கி வீரமணி கி அநேகமா இன்னொரு விஷயம் சொல்றோம் இந்த ஜனநாயக மாணவர் பேரவிய அமைப்பு சொல்லி வச்சுட்டுறாங்க பாத்தீங்களா முதல்ல இந்த அமைப்பு முதல்ல தடை பண்ணாலே எல்லாம் சரியா போயிடும் இவனுக்கு என்ன மாணவர்கள் செஞ்சு கிழிச்சு விட்டானுங்களாமா ஆஹ் அவனா வந்து மாணவர் அமைப்பு என்ன மாணவர் செஞ்சுட்டு இருக்கினீங்க மாணவருக்கு வந்து இன்னைக்கு நீட் தேர்வு எழுதுனா வந்து சீக்கிரம் டாக்டர் ஆயிடலாம் ஆனா உங்களுடைய திராவிட சித்தாந்தத்துல நீட் தேர்வு இல்லைன்னா ஒவ்வொரு அமைச்சர் வச்சிருக்கக்கூடிய காலேஜில் கூட வந்து பணம் கட்டணும்